கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வணக்கம். நான் யாராக இருக்கிறேன் என்ற தலைப்பின் கீழே சில சத்தியங்களை நம்ம நிதானித்து கொண்டு வருகிறோம். கடைசியாக ஆதாமுக்குள் ஒரு புசிப்பு நடந்தது. அந்த புசிப்பின் மூலமாக தன் சாயலை மறக்கும்படியான நிலை ஏற்பட்டது. அதாவது ஆதாமினுடைய சிருஷ்டிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டார். அந்த தேவ சாயலாகவே ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டாருங்கிறதுக்குள்ள இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆதாமுக்குள் இருக்கிறோம். ஆதாம் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறார் என்கிறதை, அந்த சாயலை மறந்துதான் நான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் போது தான் நான் தேவ சாயலாகவே மாறப்போகிறேன் அல்லது தேவர்கள் என்கிற நிலையை அடைய போகிறேன்னு சொல்லி ஏமாற்றப்பட்டார் அல்லது வஞ்சிக்கப்பட்டார். அதனால அந்த நிலை ஏற்பட்டது. ஒரு மனிதனுடைய மீறுதலினாலேயே இந்த நிலை ஏற்பட்டது. இந்த சாயல் என்கிறது வந்து தேவ சாயல். இந்த தேவ சாயலாக படைக்கப்பட்டதை ஆதாம் மறந்தான். நாம் மறுபடியுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக தான் இந்த சாயலை அடைகிறவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ஆதாமுக்குள்ளான புசிப்பும் புத்தி தெளிதலும் என்கிற பகுதி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த புத்தி தெளிதல் அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு நிலை, நம்ம பொதுவாக சொல்கிற நிலை வந்து அவங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகிட்டு, இல்லை இன்னும் கொஞ்சம் சொல்லணுமானா அவங்க பைத்தியம் ஆயிட்டாங்க, அல்லது இன்னும் சொல்லணுமானா தன்னுடைய நிலையையே அவங்க மறந்துட்டாங்க, அவங்களுக்கு தங்களை யாருன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்களை குறித்ததான காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு மறந்து போயிட்டுது, அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிற நிலையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நம்ம அதை எப்படி அப்படின்னு இன்னொரு உதாரணத்தில் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா ஒரு உதாரணம் இந்த மாதிரியான, அதாவது தன்னுடைய நிலையை மறந்து இருக்கிற ஒரு மனுஷரை நம்ம காண்பிக்கலாம். அதிகமாக நம்முடைய வட்டாரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மதுபானம் அருந்திய ஒருத்தர், மது போதை அல்லது வெறி கொண்டிருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிலையை மறந்திருப்பாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, எதுவுமே அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. அதை கூட என்ன சொல்லுவாங்கன்னா, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, ஒன்றுமே தெரியாது என்ன நடந்துச்சு, ஒன்றுமே அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காரு. அந்த மாதிரி அங்கே ஒரு போதை என்கிற ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது அவனுடைய சுய நினைவு அல்லது சுய தன்மையை அவன் மறக்கும்படி அந்த நிலை ஏற்படுகிறது. அதே போல் ஆதாமுக்கும் முன்னு நடந்தது. அதாவது அவர் வெறி கொண்டதுனால போதை எடுத்துக்கிட்டதுனால இல்லை, அதாவது அவருக்கு என்னென்னா ஒரு ஆசை காட்டப்பட்டது. அதாவது இந்த கனியை நீங்கள் புசிக்கிங்கன்னா நீங்கள் தேவர்களை போல் ஆவீங்க அப்படின்னும் பொழுது அந்த நிலையை அடையணுமங்கிறதான ஒரு போதை தான் ஆதாமுக்கு ஏற்பட்டது. அந்த நிலையை அடையணும், நானும் தேவர்கள் ஆகணும் என்கிற நிலை ஏற்பட்டனால வந்த விளைவு தான் தன் சாயலை அவன் மறந்து போனதும், அதனால் மாட்டிக்கொண்டது தான் ஒரு புத்தி தெளிதலும் ஆன விஷயம். இப்போ புத்தி தெளிதல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏதோ நல்ல விஷயந்தானே அங்கே நடந்திருக்கு. புத்தி தெளிதல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒருத்தவங்க புத்தி இல்லாமல் இருந்தாங்க, இல்லை மந்த புத்தியாக இருந்தாங்க, புத்தி தெளிந்திருக்கு தானே அப்படின்னு. இங்கே ஆதாமுக்குள் நமக்கு தெளிந்த புத்தி எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும், கிறிஸ்து மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புத்தி தெளிதல் நமக்கு இருக்குது, இந்த ரெண்டு நிலையையுமே நம்ம அறிந்திருக்கணும். எப்படின்னா ஆதாமுக்குள் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, பிரசங்கி 7:21 பார்க்குறோம், மனிதனை அவர் படைக்கிற பொழுது அவனை செம்மையானவனாக படைத்தானா, ஆனால் அவன் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த பொழுது அநேக உபாய தந்திரங்களை அவன் தேடிக்கொண்டான், அதுவே அவனுக்கு அழிவாகவும் கேடு விளைவிக்கிறதுமாக மாறியது. இப்போ ஆதாம் அந்த தேவ சாயலை உடையவனாக இருக்கும் பொழுது
அவன் புத்தி உள்ள மனுஷன்தான். ஆனால் அந்த புத்தி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லது அந்த சிந்தை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வீகத்தோட கனெக்ஷனில் இருக்கிறது. தெய்வீகத்தோட கனெக்ஷனில் இருக்கும் பொழுது தெய்வீகம் தன்னுடைய சிந்தையில் என்ன நினைக்கிதோ அல்லது அதுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக தான் ஆதாம் இருந்தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோட சொன்னால், இப்போ மிருகங்களுக்கெல்லாம் பேர் வைத்த காரியங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போது அவனுக்கு புத்தி இல்லாமல் அந்த பேர்லாம் வச்சான் அப்படின்னா புத்தி இருந்தது. அப்போ இங்கே புத்தி தெளிந்தது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே தான் நமக்கு அது அந்த வார்த்தையை கேட்கும்போது ஏதோ ஒரு நல்ல விஷயம், புத்தி தெளிறங்கிறது நல்ல விஷயம்ங்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளே தெளிந்த புத்தி எப்படிப்பட்ட புத்தி அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஆதாம் இந்த மிருகங்களுக்கெல்லாம் பேர் வைக்கும்போது ஏதோ புத்தி இல்லாமல் பேர் வச்சுட்டான், இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த பிறகுதான் அவனுக்கு புத்தி வந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி அந்த நிலை கிடையாது. ஆதாம் தேவ சிந்தை உடையவனாக, அதாவது 1 கொரிந்தியர் 2:16 பார்க்குறோம், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிந்தையென்னு இப்போ நமக்கு காமிக்கப்படுது. அப்போது அந்த ஆதாமினுடைய நிலையில் நம்ம பார்க்கும்போது தேவ சிந்தை, ஆவியின் சிந்தை இல்லைதான் இருந்த ஆதாம். ஆதாம் ஆவியின் சிந்தை கொண்டவனாக, தேவனுடைய சிந்தையை கொண்டவனாக, தேவன் தன்னுடைய சிந்தையிலேயே என்னை நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடியதான ஆற்றல் பெற்றவனாக தான் ஆதாம் இருக்கிறான். இப்போ நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 2:9 பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகல விருட்சத்தின் கனியையும், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தின் கனியையும், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியையும் முளைக்க பண்ணினார் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறோம் பார்வைக்கு அழகு புசிப்புக்கு நலம். இது அந்த தெய்வீக சிந்தை கொண்டவனாக இருக்கும் பொழுது அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அவனுக்கு எப்படி தெரியுது அல்லது எப்படி அதனுடைய நிலை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், பார்வைக்கு அழகாக இருக்குது, புசிக்கிறதுக்கு நலமாக இருக்குது, இதுதான் அதனுடைய நிலை. ஆனால் ஏவாள் சாத்தானுக்கு இடம் கொடுத்து அந்த தீய சிந்தை அவர்களுக்குள்ள வந்த பிறகு, ஆதியாகமம் 3:6 பார்க்கிறோம், அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிக்கிறதுக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கத்தக்க இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. இங்க பார்வைக்கு நலமா இருந்த கனி, அழகா இருந்த கனி, புசிக்கிறதுக்கு நலமாக இருந்த கனி, இப்போ இன்னொரு நிலையை அது பெருகுது. என்ன நிலையை பெருகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படியா புத்தியை தெளிவிக்கிறதுக்கான ஒரு இச்சிக்கப்படத்தக்க கனி, அந்த இங்கே இந்த கனி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு புத்தி தெளியுதான். அப்போனா அதுக்கு முன்னாடியெல்லாம் அவன் பைத்தியமாவா இருந்தா நான் கேட்டிங்கன்னா, இல்லை இப்போ தான் பைத்தியம் ஆகுறான். இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குல்ல, உலக நடப்புக்கும் உலகத்தின் பேச்சு வழக்குக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு காரியமா இல்லை இல்லையா. இப்போ ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது தேவ சிந்தை உடையவனாக இருந்து, தேவனுக்கு அவனுக்கும் கனெக்ஷன் இருக்கு, தேவனுடைய சிந்தையில இருக்கிற அவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து செயல்படக்கூடிய மனுஷனாக தான் ஆதாம் இருக்கிறான். ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி அவங்களுக்கு இப்போ மாம்சம் வாங்குற நிலைக்குள்ள ஏவாள் வந்த பிறகு ஏவாளுக்கு அந்த கனி எப்படி தோணுது அப்படின்னா, புத்தியை தெளிவிக்கக்கூடிய கனியாகவும் இச்சிக்கப்படத்தக்க அதை சாப்பிடணும் போன்ற ஒரு ஆசையை தூண்டுகிற கனியாக காணப்படுதான். இந்த மாற்றம் பார்வையில் வந்ததான்னு கேட்டிங்கன்னா, பார்வையில் இல்லை சிந்தையில் வந்தது. சிந்தையில் வந்ததுனால பார்வையும் மாறுது, இதுதான் விஷயம். இப்போ ஆதாமுக்குள் நமக்கு புத்தி தெளிந்ததுன்னு பார்க்குறோம் இல்லையா,
இந்த புத்தி என்ன விஷயத்தை சொல்லுது அப்படின்னா, இந்த புத்தி தெளிந்ததுனால என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ புத்தி தெளிஞ்சேன்னா ஏதோ இங்கே தான் பைத்தியம் ஆகுறான் போலன்னு இல்லை, இல்லை நல்லா இருந்தவன் இப்போ தான் பைத்தியம் ஆகிறான். எப்படி பைத்தியம் ஆகுறான் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், தெய்வ சாயலாக தெய்வத்தோடு இசைந்து செயல்படுகிறவனாக தேவனுடைய காரியங்களை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக இருந்த மனிதன், தேவனுடைய ஜீவனை உடையவனாக இருந்த மனிதனுடைய அவனுடைய நிலை எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், எபேசியர்களின் நிருபம் 4:18 பார்க்கும்போது, இந்த புத்தி தெளிதலுங்கிறது வீணான சிந்தை அப்படின்னு சொல்லப்படுது. 18, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலேயே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சதன் மூலமாக புத்தி தெளிந்தது என்று சொல்லும் பொழுது, அவருடைய புத்தி இப்போதான் பைத்தியமாயிருக்குது, பைத்தியமாகின நிலை அடைஞ்சிருக்கிறான். அது ஆதாமுக்கு நாம தான் இருந்தோம். நம்ம நிலைமை இதுதான். இப்போ கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக நம்மளுடைய நிலைமை இப்படித்தான் இருந்தது. புத்தியிலே அந்தகாரப்பட்டு, புத்தியிலே அந்தகாரப்பட்டுன்னா எதை குறித்ததான ஒரு தெளிவே கிடையாது. எல்லாம் அறியாமை. அறியாமை என்கிறது ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டது மனிதனை. ஒவ்வொரு விஷயத்தை குறித்ததான புரிதலும் அறிதலும் கிடையாது. தேவனுடைய ஜீவனை இழந்த நிலை. தேவனுடைய ஜீவனை இழந்து இப்படிப்பட்ட நிலைன்னா அதுக்கு அந்நியனா இருக்கிறோம், அதூரமா இருக்கிறோம். உணர்வில்லாதவர்களை, என்ன உணர்வில்லை நமக்கா? உணர்வில்லை, எல்லா விதமான உணர்வும் நமக்கு இருக்கேன்னா தெய்வீகத்தை குறித்து உணர்கிற உணர்தல் இல்லை. அடுத்தது, சகலவித அசுத்தம். என்ன அசுத்தம் பண்ண? தேவனுடைய சித்தம் இல்லாம இருக்கிற அனைத்து காரியங்களையும் தாராளமா ஏராளமா மனசு விரும்பி செய்வோம். இந்த நிலைதான் இப்ப சிலருக்கு நம்ம பார்த்தோம்னா, இப்ப புத்தி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா, நமக்கெல்லாம் ஒரு நாகரிகம் தெரியும். கக்கா போகிறோன்னா எங்கே போகணும்னா டாய்லெட் போகணும், இல்லை கழிப்பறை அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம், அல்லது கக்கூஸ் மலசலை கூடம்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, அங்கே தான் போவோம். அங்கே போயிட்டு வந்தால் ஓகே, இவங்க கரெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னும். ஒருவேளை நடு வீட்டிலையே ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவோம்? அவங்கள புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா புத்தி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க இன்னைக்கு இல்லையா, அப்படிப்பட்டவங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? புத்தி இல்லாதவங்கன்னு சொல்கிறோம். நமக்கெல்லாம் புத்தி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. தெய்வத்தின் பார்வையில் பிதாவினுடைய சித்தம், பிதா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாரு, அதுக்கு பேர் கிரமம் அப்படின்னு. அந்த கிரமத்தின்படி நம்மளால் எதையுமே செய்ய முடியலை. அதனால தான் 1 Corinthians 14 சபையில் ஒவ்வொரு காரியங்களையும் ஒழுங்கும் கிரகமுமாக செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அந்த தெய்வீகம் என்ன நிலையில் ஒவ்வொரு காரியத்தையும் வைத்திருக்குங்கிறதான அறிதல் உணர்தல் கிரமமாக செய்யக்கூடிய நிலையை இழந்து போய் புத்தியில் அந்தகாரப்பட்டு புத்தி பேதலிச்சவங்களாக இருக்கிறோம். இந்த புத்தி தெளிந்ததுனால இன்னும் ஒரு வசனம், தீத்து 15:15, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். இப்போ மனிதன் எப்படி ஆயிட்டான்னா, அசுத்தமாயிட்டான், அவ்விசுவாசியாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு சுத்தம் என்னன்னே தெரியாது. அதனால தான் பரிசுத்தமாக இருங்கள், பரிசுத்தம் பரிசுத்தத்தை குறித்ததான போதனைகளும் பரிசுத்தை குறித்ததான காரியங்களும் அறிவிக்கப்பட்டு வந்தது. இப்போ மனிதனுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்குதான். அதே போன்று தீத்து 3:3, முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும்
பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். இதுதான் நம்ம நிலைமை. ஆதாமுக்குள்ள அந்த புத்தி தெளிந்த உடனேயே என்ன சொல்றோம், நம்ம புத்தியினரா, நமக்கிட்ட புத்தி இல்லை. அங்க அந்த வார்த்தையை பார்க்கும்போது ஏதோ புத்தி தெளிந்ததுன்னு புத்தி வந்த மாதிரி சொல்லப்படுது. என்னன்னா இழந்தாச்சு, புத்தி ஈனர் தான் நம்ம. புத்தியினராக இருந்து கீழ்ப்படியாதவங்களை இருந்து வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகள் இன்பங்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டிருந்தோம். சுக போக வாழ்வு, உலக இச்சைகள், உலகத்தில் உள்ள காரியங்களையே விரும்பி அதுக்கே நம்மளை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த புத்தி தெளிதல் என்கிறது ஆதாமுக்குள்ளாக நல்ல விஷயத்தை நமக்கு கொடுக்கல. நம்மையும் அந்த தெய்வீகத்தை விட்டு ரொம்ப தூரமா பிரிச்சு கொண்டு போயிடுச்சு. அப்படிதான் மனிதன் வாழ்கிற நிலையாக மாறிடுச்சு ஆதாமுக்குள்ளாக. இந்த காரியத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் காணாமல் போன மகன் என்கிற உவமையை நம்மலாம் கெட்ட குமாரான்னு பேர் வச்சுட்டாங்க கிறிஸ்தவத்தில். காணாமல் போன மகனுடைய உவமையை நம்ம பார்க்கும்போது, இளைய குமாரன் தகப்பனுடைய ஆஸ்தியில பாதி தனக்கு சேர வேண்டிய சொத்து பாகத்தை பிரித்து கொண்டு உலகத்துக்குள்ள போய் எப்படிப்பட்ட ஜீவனமான துன்மார்க்கமான வேசித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்றான். அதான் இந்த உலக சிநேகம் என்கிறது தேவனுக்கு விரோதமான பகை. அது தெய்வீகத்தின் பார்வையில விபச்சாரம்னு சொல்லப்படுது. யாக்கோபு 4:4 பாத்தீங்கன்னா சொல்லப்படும், உலக சிநேகத்துல உலகத்தை நேசிக்கிறவர்களை பார்த்து சொல்றாரு, விபச்சாரர் விபச்சாரி அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இளைய குமாரன் உலகத்துக்குரிய வாழ்க்கைக்குள்ள தன்னை உட்படுத்தி கொண்டு போகும்போது அந்த வாழ்வு வீசித்தனமான வாழ்வு. ஆனா தகப்பன் விட்டு தகப்பனை விட்டு பிரிந்து போன பிறகு அவனுக்கு நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறான். அப்போ அவனுக்கு புத்தி தெளிந்ததுன்னு பார்க்குறோம். என்ன புத்தி தெளிந்தது அப்படின்னா, இந்த இந்த ஓமை வந்து காண்டக்ட் அடிப்படையில் இஸ்ரவேலோட குறித்து சொல்லப்பட்ட ஓமையாக இருந்தாலும் நமக்கு பொருத்தமானது. அப்படி அந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்து தான் என்ன செய்கிறான், தன் தகப்பன் வீட்டுக்கு வர வேணும் என்று வர்றான். இந்த புத்தி தெளிதல் தான் நமக்கு நடந்தது, அதனால தான் நம்ம தகப்பன் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஃபுல்லாக தெளிஞ்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா தெளியலை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த உலகத்துக்குரிய காரியங்களை ஒட்டி கொண்டு இந்த உலகத்துக்குரிய வேஷம் தரிக்கிறதான நிலை இன்றும் நமக்கு ஒட்டி கொண்டிருக்கு. நாங்கள் முழுமையாக நம்முடைய புத்தி தெளிய வேண்டும். அதே போன்று லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே 35வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ஒரு பிசாசு பிடித்த ஒருவருடைய சம்பவம் தான் லூக்கா 8வது அதிகாரத்தில் குறிப்பிடப்படுது. அப்படி பிசாசுனாலே பிடிக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷன் பல காரியங்களை செய்கிறான். அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை போல அவனுடைய காரியங்கள் இல்லை. அப்போது அவன் சொல்கிறான், நான் யாருன்னா நான் லேகியோன், எனக்குள்ள அநேக பிசாசுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுகிறான். அந்த பிசாசுகள் வந்து அப்புறமா திருப்பி கேட்குது, நாங்கள் வந்து இந்த பன்றிகளுக்குள்ளே போகிறதுக்கு இந்த பண்டி கூட்டத்தில் போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுன்னு என் பண்டி கூட்டத்துக்கு கொடுத்தேன்னு. இந்த பண்டி கூட்டெல்லாம் மலையிலிருந்து கீழே சாகுற சம்பவம் இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு பார்த்தோன்னா, அந்த பிசாசு பிடித்திருந்த அவனுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா, அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவின் இடத்திலே வந்து, பிசாசு விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இப்போ பிசாசுகள் பிடித்த ஒரு மனுஷன், அவன் நார்மலாக இல்லை, அவன் புத்தி நல்ல புத்தி இல்லை, புத்தி கெட்டு போச்சு, அப்படிப்பட்ட செயலை செஞ்சு கொண்டிருந்தவன் இப்போ என்னடான்னா, இவங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு வந்து பார்க்கும்போது அவன் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்துருக்குறானா, எப்படி இருக்கிறானான்னு கேட்டால், அவன் வஸ்திரம் தரித்திருக்கான். அதுக்கு முன்னாடி அவன் வஸ்திரம் தரித்து இல்லை, இப்போ வஸ்திரம் தரித்திருக்கிறானா, புத்தி தெளிந்து அவன் இதெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறத கண்டபோது அவர்களுக்கு பயம் வந்துருச்சு.
அப்படின்னு பார்க்குறோம். இங்கே நம்ம விஷயம் என்ன, நம்ம என்ன காரியத்துக்கு இந்த வசனத்தை படித்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த மனுஷனுக்கு ஒரு புத்தி தெளிந்தது. என்ன புத்தி தெளிந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அறியாமை விசுவாசம் இல்லாமை என்கிறதான நிலையில் இருந்த மனுஷனுக்குடைய நிலையில் இருந்து அவனுக்கு புத்தி தெளிஞ்சிருக்கு. அந்த நிலையை தான் நம்ம பார்க்குறோம். லூக்கா 24:25 பார்க்கிறோம், விசுவாசம் இல்லாதவர்களை அவர்கள் புத்தி இல்லாதவர்கள்னு சொல்கிறாரு. புத்தி உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். மத்தேயு சுவிசேஷம் 7:24 பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி வாழ்கிறதான மனுஷரையே புத்தி உள்ள மனுஷர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது தான் ஆதாமுக்குள் தெளிந்த புத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளை சரிப்படுத்துது. நம்மளோட புத்தி தெளியுது. இங்கே கிறிஸ்துவுக்குள்ளான நிலையில் ஒரு புத்தி நமக்கு தெளியணும். அதே போல் மத்தேயு சுவிசேஷம் 25:2 பார்க்கிறோம், புத்தி உள்ள கன்னிகைகளை பார்க்குறோம் இல்லையா, அவங்க எப்படி இருந்தாங்க, மணவாளனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து ஆயத்தமாக காத்திருந்தாங்க. எண்ணெய் இருந்தது, விளக்கு இருந்தது, திரி இருந்தது, நேரம் வருகிற பொழுது எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருந்து மணவாளன் வருகிற பொழுது மணவாளனோட கூட போனவர்கள் இவர்கள் புத்தி உள்ளவர்கள்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த புத்தி கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற புத்தி, சத்தியத்தை அறிகிற அறிவின் மூலமாக ஆதாமுக்குள் நமக்கு ஒரு புத்தி தெளிந்தது இல்லையா, அந்த புத்தியில இருந்து நம்மளோட புத்தி சரியான நிலைக்கு அல்லது தேவ சிந்தைக்குள்ளாக வருகிற இது வந்து கிறிஸ்துவுக்குள்ளான புத்தி தெளிதல் நமக்கு நடக்கணும். நடந்தால் தான் தேவ சிந்தை உடையவர்களாக நாங்கள் மாற முடியும், அல்லது ஆவியின் சிந்தை உடையவர்களாக கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக மாற முடியும். இப்போ ஆதாமுக்குள் தெளிந்த புத்தியினால மனுஷன் அநேக கேடுகளை தேடிக்கொண்டான். தன்னுடைய பார்வையில் எதெல்லாம் சரி என்னப்படுதோ அத்தனை அக்கிரமங்களையும் அத்தனை அட்டூழியங்களையும் இன்னைக்கு நம்ம பாவம் வந்து லிஸ்ட் பண்ணுறோம்ல, இது இதெல்லாம் செஞ்சால் பாவம் அத்தனையும் வந்தது. தேவன் வகுத்து வைத்த ஒழுக்கம், தேவன் வகுத்து வைத்த ஒழுங்கு, இதுக்கு எல்லாவற்றுக்கும் எதிராகவே செயல்படும்படியான ஒரு புத்தி தெளிதல் தான் ஆதாமுக்குள்ள நடந்தது. இப்போ ஆதாம் தெய்வத்தோடு இணைந்திருக்கும் பொழுது அவருடைய சிந்தையில் இருந்த காரியங்களை தான் பெயர் வைத்தான். ஆனால் ஆதாமுக்குள்ளாக புத்தி தெளிந்த பிறகு தெய்வம் நினைக்கிறத மனிதனால் நினைக்க முடியாது, தெய்வம் இதை செய்யுங்கன்னு சொல்கிறத கூட மனிதனால் அதை உள்வாங்கி கூட செய்ய முடியாது. அவங்க அவர் ஏன்னா இவங்க பிஎம்பாங்க மனுஷர்கள், அந்த மாதிரி தான் நம்மெல்லாம் இருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஆதாமுக்குள்ளாக நமக்கு புத்தி தெளிந்தது. அந்த புத்தி தெளிந்ததுனால தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக, தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட்டோம். எங்களோட மனசும் மாம்சமும் என்ன சொல்லுதோ அதையே விரும்பி விரும்பி செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட்டோம். அவையெல்லாம் தேவனுடைய பார்வையிலே அநீதியாகவும் ஒழுக்கங்கட்ட செயலாகவும் காணப்படுது. இந்த நிலையிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட வேண்டும். ஆதாமுக்குள் தெளிந்த புத்தியில தான் இன்னைக்கு அநேகர் செயல்படுகிறார்கள். இன்னைக்கு நம்ம உலகத்துல பிரம்மாண்டமாக பார்க்கிற ஞானம், அறிவு, நன்மை, தீமை, இது எல்லாமே வந்து அதற்குள்ள அடங்கியது தான். அப்போ தெளிஞ்ச புத்தியில வந்த காரியங்கள் தான். இதுதான் மனுஷன் நினைச்சான், இதுதான் நீதி அப்படின்னு நினைச்சு தெய்வத்திட்ட நெருங்கும் போது அங்கிருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டான் மனிதன். அதாவது மனுஷனுடைய சுயநீதியினால, சுய அறிவினால, சுய ஞானத்தினால தெய்வீகத்தின் காரியங்களை அறிய, உணர, செயல்படுத்த முடியவே முடியாது. எல்லாம் ரிஜெக்டட் ஆக கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த ஆதாமுக்குள் புத்தி தெளிந்தது என்கிறது வந்து நம்ம கேட்கும் போது அந்த வார்த்தை நல்லா இருக்குது, ஆனா நாங்க கெட்டு சீரழிஞ்சதுக்கு காரணமே அதுதான். அப்போ இந்த ஆதாமுக்குள் தெளிந்த புத்தி என்ற விஷயம் வந்து நம்மளை தெய்வீக திருடத்துல நெருங்கவோ தெய்வீக திருடத்துல கொண்டு சேர்க்கும்படியான காரியத்துக்காக அது திரும்பப்படவில்லை. அது இன்னும் தெய்வீகத்தை விட்டு நம்மளை பிரித்து கொண்டு போனது. நாம் மறுபடியும் தெய்வீக திருடத்துல சேர வேண்டுமாக இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற புத்தி தெளிதலுக்குள்ள நாம் வந்தால்தான் அந்த நிலையை அடைய முடியும்.